கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக நாகை மாவட்டம் கொள்ளிடத்தில் 36 சென்டிமீட்டரும் சிதம்பரத்தில் 34 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை விவரங்களின் அடிப்படையில் 11 இடங்களில் அதி கனமழையும் 20 இடங்களில் மிக கனமழையும் சுமார் 50 இடங்களுக்கு மேல் கனமழையும் பதிவாகியுள்ளது. வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் இயல்பு அளவு 373 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தில் இப்போ பெய்துள்ள மழையின் அளவு 364 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 2% குறைவு. நேற்று வரை இயல்பை விட 16% குறைவாக இருந்த வடகிழக்கு பருவமழை தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று 2% குறைவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 14% நமக்கு மழை கிடைச்சிருக்கிறது. பரவலாக நல்ல மழை கிடைச்சிருக்கிறது. இதில் சொல்கிறோம், இது அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் கடலூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழையும், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விழுப்புரம், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், வேலூர் உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும், வட மாவட்டங்களில் திருவள்ளூர் இந்த பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். காற்றை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடற்கரை பகுதிகளில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மீனவர்கள் நாளை காலை வரை இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு மழை தொடரும்.